கிறிஸ்துக்குள் அன்பான பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வாழ்த்துக்களை தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் அறிவித்தபடி இந்த ஞாயிறு வழிபாடு பெண்களுக்கான சிறப்பு ஞாயிறு வழிபாடாக நாம் ஏறெடுக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய திருச்சபையினுடைய பெண்கள் ஐக்கிய குழுவினுடைய சகோதரிகள் ஜபத்தோடு இந்த வழிபாட்டை நமக்கு நடத்தி தர காத்திருக்கிறார்கள். நல்மைப்புறாலய திருச்சபை குடும்பத்தின் சார்பாக நம்முடைய பெண்கள் ஐக்கிய குழுவினரை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். திரியேக கடவுளின் பெயராலே ஆசீர்வதிக்கிறோம். நல்மைப்புறாலய திருச்சபையிலே பெண்களுடைய பணி மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. திருப்பணியின் தாங்குகிறதிலேயும் திருச்சபையினுடைய அனைத்து திருப்பணிகளிலே உற்சாகமாய் பங்கு பெற்று திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுவதிலேயும் நம்முடைய பெண்கள் ஐக்கிய குழுவினர் எப்பொழுதும் முன்பாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை மீண்டுமாக வாழ்த்துகிறோம். அவர்களோடு கூட இணைந்து இந்த வழிபாட்டிலே பங்கு பெற்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ளவும் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழிபாட்டுக்கு தொடக்கமாக பாமாலையிலே 14வது பாடல், அனாதியான கர்த்தரே தெய்வீக ஆசனத்திலே வானங்களுக்கு மேலாய் நீர் மகிமையோடு இருக்கிறீர் என்ற பாடலை பாடகர் குழுவினரோடு இணைந்து பாடுவோம். சோத்திரம் சோத்திர ராஜா, எங்கள் பரலோக நல்லப்பிதாவே, இந்த வேலைக்காக உண்மை நன்றியோட நன்றியோட சோத்திருக்கிறப்பா. இந்த நேரத்திலே ஆண்டவரே, நாங்கள் வந்து உண்மை ஆராதிக்க நேர் கொடுத்த இந்த தருணத்திற்காக உண்மை நன்றியோட சோத்திருக்கிறப்பா. இயேசுவே, இம்மட்டுமாக நீர் எங்களை காத்து வழி நடத்தின உமது மகாபெரிய கிருபைக்காக உண்மை நன்றியோட சோத்திருக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே நாங்கள் உண்மை தரிசிக்க நீர் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக உண்மை மறுபடியுமாக நன்றியோட சோத்திருக்கிறப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த ஆன்லைன் மூலமாக இந்த ஆராதனையை நடத்த நீ பாராட்டின கிருபைக்காக சோத்திரப்பா. எங்கள் ஆலயத்திலே இருக்கிற ஆண்டவரே வந்து வழிபடுகிற இருக்கிற அந்த தடைகளை நீ எல்லாவற்றையும் சீக்கிரத்திலேயே எடுத்து போட வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. இந்த பொல்லாத ஆண்டவரே, கொள்ளை நோயினால் வந்த இந்த பாதிப்பினால் வந்த ஆண்டவரே, இந்த தடையை அப்பா நீ சீக்கிரத்திலே எடுத்து போட்டு நாங்கள் இந்த ஆலயத்திலே வந்து உண்மை ஆராதிக்க தரிசிக்க ஆண்டவரே நீ கிருபை பாராட்ட வேண்டும் என்று உண்மை நோக்கி வேண்டுகிறப்பா. ஆண்டவரே, இந்த குலையினால் நோயினால் ஆண்டவரே எங்கள் தேசத்திலே ஆண்டவரே எல்லா மக்களும் ஆண்டவரே, ஏழை மக்களும் நடுத்தர மக்களும் அதிகமாக பாதிக்கப்பட்டு ஆண்டவரே எங்கள் தேசம் பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்கு போய் கொண்டு இருக்கிறதேப்பா. இறங்கும் இறங்கும் ராஜா, இந்த நோயை எங்கள் தேசத்திலிருந்து முற்றிலுமாக அழித்து போடுப்பா. இன்னும் இறங்கி கருணை காட்டுப்பா. தெய்வகுமாரானே, எங்களுக்காக நீர் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. எங்களை எங்களுடைய அக்கிரமங்கள் அநியாயங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து
அப்பா நீ கிருபையாக இந்த தேசத்துக்கு க்ஷேமத்தை வர வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, பாவம் பெறுகிற இடத்துலே ஆண்டவரே கிருபை பெருகும் என்று சொன்னது போலப்பா, எங்கள் தேசத்திலே உமது கிருபையினால் ஆண்டவரே நீர் காத்து வழிநடத்தும். எங்கள் தேசத்திலே உமது ஒரு முறை கூட இறங்கி எங்கள் தேசத்தை நீ ரட்சிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. எங்கள் தேசத்திலே இந்த மூன்றாவது அலை என்று ஒன்று வரக்கூடாதுப்பா. எங்கள் மக்கள் இனிமேல் தாங்க முடியாதுப்பா, தாங்கவே முடியாது ராஜா. நீ இறங்கி வாரும், இறங்கி வாரப்பா. எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பாருப்பா. நீர் எல்லா தடைகளையும் அகற்றி போட்டு முன்பு போல் நாங்கள் ஆண்டவரே உமது ஆலயத்தில் வந்து சந்தோஷமாக எல்லாரும் கூடி ஆராதனை செய்ய அந்த கிருபையை நீ எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஆசீர்வதியும் இப்பொழுது ஆண்டவரே பேசும் செய்து கொடுக்குற மகளை உமது கையில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே அவர் மூலமாக நீர் எங்களோடு பேச வேண்டும்ப்பா. எங்களை திருச்சபை மக்களை நீர் ஆசீர்வதியும். திருச்சபையில் ஒரு பெரிய மாற்று வர வேண்டும்ப்பா. ஒரு பெரிய எழுப்புதல் அக்னியை ஊற்றும் ஆண்டவரே. கடைசி நாட்களிலே ஆண்டவரே மனுஷகுமாரிலே உம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் உம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆலயத்திலே ஆவியோடு மணலோடு ஆராதனை செய்ய கிருபை செய்யும் சுவாமி. நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே. இஸ்ரேல் போல ஜெபிக்கிற பிள்ளைகளை எழுப்பித்தாரும் ஆண்டவரே. இஸ்ரேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி நடத்தின தெபோராளை போல அநேக தீர்க்க தரிசிகளை எழுப்பித்தாரப்பா. மேரி மாதிரி ஆண்டவரே உமருக்கு ஊழியம் செய்ய நீர் மக்களை நீ ஏற்படுத்தி எங்கள் திருச்சபையிலிருந்து எழுப்பி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிற ராஜா. ஆசீர்வதியும் ராஜா. இந்த எங்கள் சபையில் உள்ள மக்கள் எல்லாரையும் ஆண்டவரே குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். ஒரு எழுப்புதல் அக்னியை ஊற்றும் ஆண்டவரே. எங்கள் திருச்சபை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த ஆராதனையிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் முழுமையாக இருக்கட்டும். நீ பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் இனிய நாமத்திலே வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். வழிபட அழைப்பு. ஆண்டவர் இயேசுவில் இறையரசு மலர, அடிமை நிலையை அறுத்தெறிய, முழுமை வாழ்வை அனைவரும் பெற்றிட, மூவரு கடவுளின் அருள் வேண்டி முழு உள்ளத்தோடு வழிபடுவோம் வாரீர். மூவரு கடவுளை போற்றுதல். சகலத்தையும் நாணமாய் படைத்து எங்களுக்கு உயிரையும் உயர்வையும் தந்து எங்கள் குறைகளிலும் எங்களிடம் அன்பு பாராட்டும் எங்கள் தாய் தந்தையாம் கடவுளே, உம்மை வணங்குகிறோம். உம்மைக்கே துதியும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் ஏறடிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, மனுக்குலத்திற்கு மீட்பை அருள்வும் உயிரை ஈந்து மீண்டும் உயிர்த்தவரே, எங்கள் மேல் அன்பும் இரக்கமும் பாராட்டி விடுதலை வாழ்வை அருள்பவரே, அப்பணியில் பெண்களை இணைத்து கொள்பவரே, உம்மை வணங்குகிறோம். உம்மைக்கே துதியும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் ஏறடிக்கிறோம். கடவுளின் அன்பை எங்கள் உள்ளங்களில் ஊற்றும் பரிசுத்த ஆவியானவரே, எங்களை உம் பணிக்கென ஆற்றல் படுத்துபவரே, தெளிந்த சிந்தையையும் பார்வையும் தந்து நற்கணிகளால் எம் வாழ்வை உமக்குள் ஒளிர செய்பவரே, உம்மை வணங்குகிறோம். உமைக்கே துதியும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறோம். பாவ அறிக்கை ஜபம். அப்பா பிதாவே, இந்த வேளையிலே பாவ அறிக்கை செய்யும்படியாக உமது பாதத்தண்டே வருகிறோம்ப்பா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற உமது வார்த்தை சொல்கிறது. நாங்கள் பாவிகள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அவருடைய நாமம் தூசிக்கும்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை தயவு கூர்ந்து மன்னிக்கும்படியாக வேண்டுகிறோம். புல்லாங்கனுக்குள் கிடக்கும் இந்த உலகத்தில் ஏழைகள், நலிவடைந்த சமூகத்தினர், திக்கற்றவர்கள் நேர்மையற்ற முறையில் நடத்தப்படுகின்றனர், ஒடுக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய நியாயங்கள் புரட்டப்படுகின்றன. திருச்சபைக்குள்ளேயும் இப்படிப்பட்ட பாகுபாடுகள் இருக்கின்றன. தவறு செய்யும் எங்களை மன்னிக்கும்படி வேண்டுகிறோம். ஒரு வேதனையான காரியம், உலகில் 90 அதிகமான நாடுகளில் பெண்கள் தாழ்ந்த நிலையில் நடத்தப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள். நம் நாட்டிலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து கொண்டே போகிறது. சிறு பெண் பிள்ளைகள் கூட கொடுமையாக துன்பப்படுத்தப்படுகிறார்கள், பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களில் நாங்கள் சுயநலத்துடன் செயல்பட்டு வருகிறோம். இதை குறித்து அக்கறை கொள்வதில்லை, ஜெயிப்பதும் இல்லை.
நீங்கள் சொல்லியிருக்கீங்க, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு எதை செய்யாதிருக்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று. நாங்கள் செய்ய தவறிய காரியங்களுக்காக எங்களை தயவு கூர்ந்து மன்னிக்கும்படியாக கெஞ்சுகிறோம். இப்படிப்பட்ட கொடுமையான தவறான காரியங்களை மாற்றி போடும்படி கெஞ்சுகிறோம். அன்று தானியேல் பாவத்து அறிக்கை ஜபம் செய்த பொழுது கேப்ரியல் தூதனை அனுப்பி நீ வேண்டிக் கொள்ள தொடங்கிய போதே கட்டளை வெளிப்பட்டது, அதை அறிவிக்க வந்தேன் என்று பதில் கொடுத்த தேவன் எங்கள் ஜபத்தையும் ஏற்றுக்கொண்டு பதில் தாங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் ஏறெடுக்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கம் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியாரின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக, ஆமேன். திருமுறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்க கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் யாத்திராகமம் முதலாம் அதிகாரம் வசனங்கள் 15 துவங்கி 22 வரை. யாத்திராகமம் முதலாம் அதிகாரம் 15 முதல். அதுவும் அன்றி எகிப்தின் ராஜா சிபிரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடே பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளை ஆனால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளை ஆனால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்துக்கு போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். இதன் நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். அப்பொழுது பார்வோன், பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும், பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லோருக்கும் கட்டளையிட்டான். பாடம் முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம். ரோமர் 16 அதிகாரம் வசனங்கள் 1-16 வரை. ரோமர் 16 வசனங்கள் 1-. கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாலை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கேற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாயிருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாயிருந்தவள். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கல்லாலையும் ஆக்கிலாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றியறிதலுள்ளவர்களாயிருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற்பலனாகிய என் பிரியமான எப்பனத்தை வாழ்த்துங்கள். எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள். அப்போஸ்தலர்களுக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னுடனே கூட காவலில் கட்டுண்டவருமாயிருக்கிற அன்றேனிக்கேயையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் எனக்கு பிரியமான அம்பிலியாவை வாழ்த்துங்கள். கிறிஸ்துவுக்குள் நம்மோடே உடன் வேலையாளாகிய உர்பானையும் என் பிரியமான ஸ்தாக்கியையும் வாழ்த்துங்கள். கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகிய அப்பல்லேயை வாழ்த்துங்கள். அரிஸ்தபூலுவின் வீட்டாரை வாழ்த்துங்கள். என் இனத்தானாகிய ஏரோதியானை வாழ்த்துங்கள். நர்கீசுவின் வீட்டாரில் கர்த்தருக்குட்பட்டவர்களை வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள்.
கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாளை வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். அசிங்கிருத்துவையும் பிலேகோனையும் எர்மாவையும் பத்திரோபாவையும் எர்மேயையும் அவர்களோடு இருக்கிற சகோதரரையும் வாழ்த்துங்கள். பிலோலோகையும் யூலியாளையும் நேரையும் அவனுடைய சகோதரியையும் ஒளிம்பாவையும் அவர்களோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரையும் வாழ்த்துங்கள். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. பரிசுத்த ஆவியானவருக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15:37-41. இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைசீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. அவருக்கு எதிரே நின்ற 100 அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபொழுது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயாவில் இருந்தபொழுது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும் சின்ன யாக்கோபுக்கும் யோசேப்புக்கும் தாயாகிய மரியாளும் சாலோமே என்பவளும் அவருடனே கூட எர்சலேமுக்கு வந்திருந்த வேறே அநேக ஸ்திரீகளும் அவர்களோடு இருந்தார்கள். வாசிக்க வேண்டிய பாடம் வாசித்தாயிற்று. திருச்சபைக்குரிய அறிவிப்புகள். தொடரும் இந்த பெருந்தொற்று காலத்தில் அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை கவனமாக பின்பற்றும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறோம். பணி செய்கிற இடங்களிலே, படிக்கிற இடங்களிலே, வாழ்கிற இடங்களிலே, உங்களுடைய பயணங்களிலே மறவாமல் மாஸ்க் அணியுங்கள். தடுப்பூசி போட்டுக்கொள்ள மறவாதிருங்கள். ஞாயிறு விவிலிய வகுப்பு, சண்டே பைபிள் கிளாஸ், யூடியூப் சேனல் வழியாக இன்று காலை 11 மணிக்கு ஒளிபரப்பப்படும். பிள்ளைகள் உற்சாகமாக பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். பெற்றோர் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி இந்த விவிலிய வகுப்பிலே பங்கு பெற செய்யும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை 4:30 மணிக்கு திடப்படுத்தல் வகுப்பு நம்முடைய குட்ஷப்பட் பாரிஷ் ஹாலில் வைத்து நடைபெற உள்ளது. திடப்படுத்தல் வகுப்பு மாலை 4:30 மணிக்கு நடைபெற உள்ளது. பிள்ளைகள் உற்சாகமாக பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். உங்களுடைய கவனத்திற்கு கடந்த ஆண்டு அதற்கு முந்தின ஆண்டுகளிலே அறுப்பின் நன்றி படைப்பு பெருவிழா, அறுப்பின் பண்டிகையின் பாக்கி வைத்திருப்பவர்கள் தயவுசெய்து அந்த பாக்கிகளை திரும்ப செலுத்த முன்வரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்தில் பிறந்த நாள் காணுபவர்கள் இன்று 8 August 2019 மிஸ்டர் எல் எட்வின் பால், மிஸ்ஸஸ் மாலா, மிஸ்ஸஸ் மனோபிரியா பியூலா, மிஸ்ஸஸ் டேனி பி வில்சன் பாண்டியன், மிஸ்ஸஸ் ஜாய் ஆனி பிரியதர்ஷினி, ஜே பெனிட்டா ஷெர்லின், ஜெசிகா பால், எஸ் ஜெயிதா. 30 டாக்டர் ஆர் பொன்னுதுரை, மிஸ்ஸஸ் மல்லிகா, மிஸ் ஹீபா ரஜ்லி, மிஸ்டர் ஆர் அகஸ்டின் செல்வன் சாமியல், மிஸ்டர் எரிக் சி பிரதாப், மிஸ்டர் டி கார்த்திஷ், டிஜி ரூத் பிரேமா, ஜேரன் பென்ட்லி, ஜோஹான் ரத்னையா, ரூபன் பால் சுந்தர்,
இ ஜான்சன், எஸ் தேவ் ஜோயல். 31 தேதி மிஸ்டர் கெனத் ஆர் டி மேசே, மிஸ்டர் டபிள்யூ ரஃபேல் பால் ஞான ஒளிவு, மிஸ்டர் மார்க் சந்திரன் ராஞ்சோர், மிஸ்டர் எஸ் ஸ்டீஃபன் ராஜ், மிஸ்டர் சந்திரன் ராஞ்சோர், ஃபிலிப் நிரஞ்சன், பி ஸ்டாலின் ராஜமாணிக்கம், ஷோபா ரெபேக்கா. 14 தேதி மாஸ்டர் எம் நைஜல் மஃபி, மிஸ்ஸஸ் பிரமிளா சந்திரன், மிஸ்ஸஸ் மெர்சி பிரவீனா, ஷீபா செல்வின், சில்வியா ரிச்சர்ட் ஜேம்ஸ் சந்தர், பி ஜூலியா ஷெர்லின், எம் ஜென்சலின் சில்வியா, ஜே பி ஹேப்ரஹாம், பி சுதாகர், டி ராஜு. செப்டம்பர் 2 தேதி மிஸ்ஸஸ் ஏ பொன்ராணி, மிஸ்டர் எபினேசர் டேவிட்சன் பிரபாகரன், மிஸ்டர் கிங்ஸ்லி எட்வர்ட், மிஸ்டர் சிஏ அபிலாஷ் தேவகுமார், ஃப்ரான்சிஸ் ரித்திஷ்குமார், மேகனா, கெசியா பொன்னுதுரை, கேத்ரின் லிசா. 3 தேதி செப்டம்பர் 3 தேதி மிஸ்டர் ஆர் இமானுவல் மோசஸ் வெஸ்லி, மிஸ்டர் ஆர் மார்டின் சந்த்ரு, மிஸ் ஜே ஜபா ரசிகா, ஆனந்தராஜ் பால், ஜோனத்தான் கேப்ரியல். செப்டம்பர் 4 தேதி மிஸ்டர் மெர்வின் ஜேக்கப், மிஸ்டர் ரோசன் பெரில், மிஸ்டர் எஃப் வி ஜேம்ஸ் ராஜசேகர், மிஸ்டர் டி வின்சென்ட் ஜோசப், மிஸ்ஸஸ் ஜாய்ஸ் எமிலி தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். பிறந்தநாள் காணுகிற இந்த அன்பு சகோதர சகோதரிகளை, தம்பி தங்கைகளை, குழந்தைகளை திருச்சபையின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம். இந்த வாரத்தில் திருமண நாள் காணுபவர்கள். 29 தேதி இன்று மிஸ்டர் பால் கருப்பையா, மிஸ்ஸஸ் ஷாலினி, மிஸ்டர் எஸ் ஹெரால்ட் ஸ்டீஃபன் பீட்டர், டாக்டர் மெர்லின், மிஸ்டர் வி டி ஸ்வர்ணபாண்டியன், மிஸ்ஸஸ் சந்திரா தம்பதியர். செப்டம்பர் 1 தேதி மிஸ்டர் எஸ் ஏப்ரஹாம், மிஸ்ஸஸ் பொன்ராணி தம்பதியர். செப்டம்பர் 2 தேதி மிஸ்டர் ஃப்ரான்சிஸ், மிஸ்ஸஸ் மீனா, மிஸ்டர் டி தங்கராஜ் சுரேஷ், மிஸ்ஸஸ் கிறிஸ்டில்ரா ஜபசெல்வி தம்பதியர். செப்டம்பர் 4 தேதி மிஸ்டர் சி செல்வராஜ், மிஸ்ஸஸ் ஜோதி நிர்மலா, மிஸ்டர் பி ரொனால்ட் ராஜ் சிங், மிஸ்ஸஸ் ரூபி தம்பதியர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். திருமண நாள் காணுகிற இந்த அன்பு சகோதர சகோதரிகளை, திருச்சபையின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம். திருமண அறிவிப்பு. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், மயிலாப்பூர் குருசேகரம், நல்மேய்ப்பர் ஆலயம். நம்முடைய திருச்சபையை சேர்ந்த திரு எஸ் தேவதாஸ், திருமதி ரோனால் வில்சி பாய் அவர்களுடைய மகன் டாக்டர் கிங்ஸ்டன் மேனுவல் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை, மதுரை ராமநாதபுரம் பேராயம், சாத்தூர் குருசேகரம், சாத்தூர் தூய பவுல் ஆலய திருச்சபை சேர்ந்த டாக்டர் ஜி ஹெர்பர்ட் லிவிங்ஸ்டன், டாக்டர் ஈவ்லின் டயானா அவர்களுடைய மகள் செல்வி டாக்டர் ஜிபி லிவிங்தா என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. டாக்டர் கிங்ஸ்டன் மேனுவல், டாக்டர் ஜிபி லிவிங்தா ஆகிய இருவரும் இத்தூய திருமணத்தில் ஒன்றாக இணையக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் இருப்பின் அதனை சபையின் ஆயருக்கு எழுதி தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3 அறிக்கை. ஜபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய அருளுக்காக, வழிநடத்துதலுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பிறந்தநாள் திருமண நாள் காணுகிற நமது பிள்ளைகளுக்காக நன்றி படைக்கிறோம். நீர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். கடந்த ஆண்டிலே பாதுகாப்பை தந்திருக்கிறீர். நன்மைகள் ஈவுகள் எல்லாவற்றையும் அருளி செய்தீர். இந்த ஆண்டிலே மகிழ்ச்சியாக கொண்டாடும் வரி கிருபை செய்தீர். ஸ்தோத்திரம். வருகிற நாட்களிலேயும் உங்களுடைய தெய்வீக திருப்பிரசனம் அவர்களோடு கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதைப்போல பல பிறந்த நாட்களை, திருமண ஆண்டுகளை கொண்டாடும்படி நல்ல ஆரோக்கியத்தையும் நீடி ஆயுஸ் நாட்களையும் கட்டளிட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம். திருமணத்துக்காக காத்திருக்கிற அருமையான மகன் டாக்டர் கிங்ஸ்டன் மேனுவலுக்காக, அவருக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற மணமகள் ஜிபி லிவிங்தாவுக்காக அப்படி சமத்த தோத்திர செலுத்துகிறோம். நீரவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஏற்ற நாளிலே அவர்கள் குடும்ப வாழ்வில் இணைந்து ஒரு குடும்பத்தை கட்டுவதற்கு உம்முடைய அருளை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். காணா ஒரு கல்யாணத்தில் நீர் பிரசன்னராக இருந்தது போலவே இவர்கள் வீட்டு திருமணத்திலேயும் பிரசன்னராக இருந்து எந்த குறையும் இல்லாமல் எல்லாம் நிறைவாக நடைபெற உம்முடைய அருளை தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் அச்சர் இயேசு கிறிஸ்துவை வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பெண்களைக்கு குழுவினர் சிறப்பு பாடல்களை நமக்கு இப்பொழுது வழங்குவார்கள்.
உங்கள் அனைவரின் சார்பாக அவங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அடிமை தலைகளில் இருந்து அன்பரம்மை விடுவிக்கிறார். வாருங்கள் வாருங்கள், இயேசு கிறிஸ்து விடுவிக்கிறார். அடிமை தலைகளில் இருந்து அன்பரம்மை விடுவிக்கிறார். வேண்டாம் தொல்லைகள் வேண்டாம், இயேசு கிறிஸ்து காத்திடுவார். நம் இயேசு கிறிஸ்து காத்திடுவார். வாருங்கள் வாருங்கள், இயேசு கிறிஸ்து விடுவிக்கிறார். அடிமை தலைகளில் இருந்து அன்பரம்மை விடுவிக்கிறார். தீமைகள் தீண்டா குறையாமல், தீய சக்தி அணுகாமல் நம்மை காத்திடுவார். இயேசு நம்மை காத்திடுவார். வாருங்கள் வாருங்கள், இயேசு கிறிஸ்து விடுவிக்கிறார். அடிமை தடைகளில் இருந்து அன்பரம்மை விடுவிக்கிறார். தலைகளில் இருந்து அன்பரம்மை விடுவிக்கிறார். சோர்வை நெருங்காமல், சோர்வினை அடையாமல், சோதனை வாழ்வில் பெருகாமல் நம்மை காத்திடுவார். இயேசு நம்மை காத்திடுவார். வாருங்கள் விடுவிக்கிறார். அடிமை தலைகளில் இருந்து அன்பரம்மை விடுவிக்கிறார். வாருங்கள் வாருங்கள், இயேசு கிறிஸ்து விடுவிக்கிறார். அடிமை தலைகளில் இருந்து அன்பரம்மை விடுவிக்கிறார். அன்பரம்மை விடுவிக்கிறார். வாசிப்பில் அருளுரை பீடத்தில் திருமுழுக்களிப்பில் திருவிருந்தளிப்பில் இயேசு இருவர்க்கும் உரிமை தந்தார். இணைந்தோம் இந்நாளில் திரு
இன்று நம் மத்தியில் சிறப்பு அருளுரையாற்ற அசோக் நகர் வெட்டிச்சிலுவை ஆலய இணை ஆணையர் ரெவரன் ஜாக்லின் ஈனோஸ் ஆயிரம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நம் சபையின் சார்பாகவும் பெண்கள் ஐக்கியத்தின் சார்பாகவும் அவர்களை வரவேற்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இங்குள்ள அனைவரின் இருதய சிந்தனைகளும் யோசனைகளும் திருமறையை புரிந்து கொள்வதற்கு நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற முயற்சியும் உம்முடைய பார்வையில் ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். உங்கள் யாவருக்கும் தோத்திரத்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கள் ஞாயிறாக இந்த ஞாயிற்றை நீங்கள் கொண்டாடுவதால் உங்களோடு கூட இணைந்து காணொளி வழியாக நடைபெறுகின்ற இந்த வழிபாட்டிலே பங்கேற்கவும் அருளுரையாற்றவும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாய்ப்பிற்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக மயிலை சிஎஸ்ஐ நல்மேய்ப்பர் ஆலயத்தின் ஆயர் அருள் திரு ஏனஸ்ட் செல்லதுரை அவர்களுக்கும், பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் தலைவி திருமதி நிலோஃபர் ஆயிரம்மா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக சேகரக்குழு உறுப்பினர்களுக்கும், திருச்சபையின் மூப்பர்கள் பெரியவர்களுக்கும், ஐக்கிய குழுக்களின் பொறுப்பாளர்களுக்கும், குறிப்பாக பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் பொறுப்பாளர்கள், பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலே நாம் சிந்திப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கடவுளின் விடுவிக்கும் பணியில் பெண்கள் என்பதாகும். விமன் பார்ட்னர்ஸ் இன் காட்ஸ் லிபரேஷன் என்ற தலைப்பிலே நாம் சிந்திப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளின் விடுவிக்கும் பணியில் பெண்கள் என்ற இந்த தலைப்பு உணர்த்தும் பொருள் என்னவென்றால், விடுவிக்கும் பணி என்பது கடவுளுடையது. விடுதலை வாழ்வை வழங்குபவர் கடவுள். நாம் அடிமைத்தனத்தில் கஷ்டப்பட்டால் நம்மை விடுவிக்கிறவர் அவர். அடிமைத்தனத்தில் இருக்கும் பலரை விடுவிக்க நம்மை பயன்படுத்துபவரும் ஆண்டவராக இருக்கிறார். எங்கெல்லாம் அடிமைத்தனத்தில் மக்கள் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களை விடுவிக்க செயல்படுபவர் அவர். கடவுளே விடுதலையாளர். அவரே விடுதலை பணியை துவக்குகிறவர், அவர்களை விடுதலையாக்குபவர். எனவே விடுவிக்கும் பணி என்பது கடவுளுடையதாகும் என்பதை இந்த தலைப்பின் வழியாக நாம் புரிந்து கொள்கிறோம். விடுவிக்கும் பணிக்கு கடவுளே மக்களை அனுப்புகிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறோம். லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 4:18 ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார், ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கவிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளால் தான் அனுப்பப்பட்டதை குறிக்கும் விதமாக இருக்கின்ற வாக்கியத்தை நாம் இப்பொழுதும் வாசிக்க கேட்டோம். ஆகவே விடுதலை பணி என்பது கடவுளுடையதாகும்.
அனுப்புகிறவர் அவரே. அது கருப்பின விடுதலையாகட்டும், பெண் விடுதலையாகட்டும், சாதி அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதாகட்டும், சுற்றுச்சூழல் விடுதலையாகட்டும், அனைத்து விடுதலையையும் அருள்பவர் அவர். விடுதலை பணியை நடத்துகிறவரும் அவர். ஏனென்றால் எல்லோரையும் கடவுள் விடுதலையோடு வாழ்வதற்கு படைத்தவர். இப்படி கடவுள் எல்லோரையும் விடுதலையோடு படைத்தார் என்ற சிந்தனை நமக்கு இருக்குமானால் நாம் யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டோம், யாரையும் அடிமைப்படுத்தவும் மாட்டோம். சிலர் சொல்லுவார்கள், நான் என் ஒய்ஃபுக்கு எவ்வளவு சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன் தெரியுமா, என் மகளுக்கு எவ்வளவு சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன் தெரியுமா என்பார்கள். ஆனால் எல்லோருக்கும் விடுதலை வாழ்வை வழங்கியிருப்பவர் கடவுள். ஆப்கானிஸ்தானத்தில் தாலிபான்களின் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது, அல்லது தாலிபான்கள் ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். உலக நாடுகள் அச்சம் கொள்கின்றன. காரணம், பெண்கள், குழந்தைகள் இவர்கள் வாழ்வுக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் என அஞ்சுகிறார்கள். இந்த சமயத்தில் பெண் நிருபர் ஒருவர் தாலிபான்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்டாராம். உங்கள் ஆட்சியில் பெண்களுக்கு உரிமை கொடுப்பீர்களா என்று கேட்டாராம். அதற்கு அவர்கள், இஸ்லாத் சட்டப்படி எல்லா உரிமையும் வழங்கப்படும் என்றார்களாம். மேலும், பெண்கள் அரசியலில் பங்கேற்று வெற்றி பெற்றால் ஆட்சியில் அமர்த்துவீர்களா என்று கேட்டாராம். அதற்கு அவர்கள் சிரித்தார்களாம். அப்படியென்றால் அதனுடைய பொருள் என்னவென்று நமக்கு தெரியும். கடவுள் அனைவரையும் சமமாக சுதந்திரமாக வாழ படைத்திருக்கிறார். அதற்கு நம்முடைய சட்டம், சமயம், நம்முடைய ஆதிக்கம், சித்தாந்தங்கள், கருத்தியல்கள், நாம் கொண்டிருக்கின்ற பழக்க வழக்கங்கள் எதுவும் தடையாக இருக்க முடியாது. கடவுள் விடுதலை பணிக்கென்று பயன்படுத்துகின்ற மக்கள் பேறு பெற்றவர்கள், பாக்கியவான்கள். கடவுள் விடுதலை பணிக்கென்று ஆண்களையும் பெண்களையும் பயன்படுத்துகிறார். நிறைய பேர் அவருடைய பணிக்கென்று வேண்டுமென்றால் ஆண்களை பயன்படுத்துகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 சீடர்களை தேர்ந்தெடுத்து தம்முடைய பணிக்கென்று பயன்படுத்தினார். ஒருவர் இருவர் தேவைப்பட்டால் கடவுள் பெண்களை பயன்படுத்தியிருக்கிறார். உலகை ரட்சிக்க, கிறிஸ்துவை அனுப்ப ஒருவர் தேவைப்பட்டார். ஆகவே மரியாளை தேர்ந்தெடுத்தார். இஸ்ரவேல் என்னும் இனத்தை பாதுகாக்க இருவர் தேவைப்பட்டார்கள். ஆகவே சிப்போரா, பூவாவை தேர்ந்தெடுத்தார். தன்னுடைய உயிர்த்தெழுதலை அறிவிக்க ஒருவர் தேவைப்பட்டார். மகதலேனா, மரியாள் என்கின்ற பெண்ணை தேர்ந்தெடுத்தார். ஆகவே கடவுள் விடுதலை பணிக்கென்று இருவரையும் தேர்ந்தெடுக்கிறார். பெண்கள் நாயராக இருப்பதாலும், பெண்களுக்குரிய தலைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாலும், நாம் வாசிக்கிட்ட திருமறை பகுதியின் அடிப்படையில் பெண்களை குறித்து நாம் சிந்திக்கலாம். நாம் வாசிக்கேட்ட பழைய உடன்படிக்கையின் நூலில் யாத்திராகும் 1:15 வசனம் துவங்கி 22 வசனம் வரைவுள்ள பகுதியிலே சிப்போரா, பூவாள் என்ற இரு பெண்களை குறித்து நாம் வாசிக்கின்றோம். இந்த பெண்கள் இருவரும் இஸ்ரவேல் இனத்தை பாதுகாக்க எப்படி செயல்பட்டார்கள் என்பதை நாம் வாசிக்கின்றோம். இந்த பெண்களின் செயல்பாட்டின் அடிப்படையில் அவர்கள் எத்தகைய பண்புகளுக்கு அடையாளமாக இருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து நாமும் அத்தகைய பண்பு உடையவர்களாக இருப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். சிப்போரா, பூவாள் என்ற இரு பெண்களும் 3 நிலைகளுக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். 1, சைன் ஆஃப் காமன்ஹுட், பொது நன்மைக்கான அடையாளம். 2, சைன் ஆஃப் கரேஜ், வீரத்தின் அடையாளம். 3, சைன் ஆஃப் கம்பாஷன், இரக்கத்தின் அடையாளம். சைன் ஆஃப் காமன்ஹுட், பொது நன்மைக்கான அடையாளம். எகிப்திய மன்னன் இஸ்ரவேல் மக்களை அழித்துவிட எண்ணினான். ஏனென்றால் எபிரேயர்கள் வேறு இனத்தை சார்ந்தவர்கள். ஆகவே அவர்களை அழித்துவிட வேண்டும் என்று எண்ணினான். இவர்கள் எங்கிருந்தோ வந்து எகிப்தில் குடியேறினவர்கள்.
இவர்கள் பலசாலிகளாக இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் நம்மை அடித்து விடுவார்கள். ஆகவே நாம் இவர்களை அடித்து விட வேண்டும் என்று எண்ணினான். இஸ்ரவேல் மக்கள் பெரும் திரளாக இருக்கிறார்கள். ஆகவே போர் வந்தால் எதிரிகளோடு சேர்ந்து கொண்டு நம்மை ஆழ்வார்கள். எனவே இவர்களை அழித்து விட வேண்டும், ஒழித்து விட வேண்டும் என்று எண்ணினான். மருத்துவச்சிகள் இனம், வேற்று நாடு, பலசாலிகள், பெரும் திரளாக இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று விரும்பவில்லை. மாறாக உயிர் என்பது அனைவருக்கும் பொதுவானது. கடவுள் அருளிய வாழ்வு என்பது அனைவருக்கும் பொதுவானது. அனைவருக்குமான உயிரை பாதுகாக்க இந்த பெண்கள் போராடினார்கள். உலகம் அனைவருக்குமானது. எங்கும் வாழவும் பணி செய்யவும் அனைவருக்கும் உரிமை உண்டு என்பதை உணர்ந்த இந்த பெண்கள் குழந்தைகளை காப்பாற்றுகிறார்கள். நமக்கு ஒருவர் அச்சுறுத்தலாக இருக்கிறார் என்பதற்காக நாம் அவர்களை அழிக்கக்கூடாது என்பதற்கு இந்த பெண்கள் உதாரணமாக இருக்கிறார்கள். ஆகவே அரசன் இந்த பெண்கள் குழந்தைகளை அழிக்க வேண்டும் என்று கட்டளையிட்ட பொழுதும் இந்த பெண்கள் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக போராடுகின்ற பெண்களாக இருக்கிறார்கள். பொது நன்மைக்காக, பொது நலனிற்காக தங்கள் குடும்பத்தையும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருந்த பெண்களாக இவர்கள் இருக்கிறார்கள். பொது நபராக இருந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய நிலையில் இருப்பவர்கள் பலர் தான் தனது குடும்பம் என்று தங்களுக்கே உரிய நலனை நினைக்கின்ற இந்த காலகட்டத்திலே இந்த பெண்கள் பிறர் நலனை, பொது நலனை பாதுகாக்கின்ற பெண்களாக இருக்கிறார்கள். இவர்கள் குடும்ப பெண்களாக இருந்தபொழுதும் இவர்களுடைய பணி என்பது குறுகிய நிலையிலே இருக்கின்ற ஒரு பணியாக இருந்தாலும், ஒரு சிறிய பணியாக இருந்தாலும் பொது நலனோடு, பொது சேவையோடு தங்களை அர்ப்பணித்து குழந்தைகளை காக்கின்றவர்களாக இந்த பெண்கள் இருக்கிறார்கள். பொது நலனை, பொது நன்மையை விரும்புகிறவர்களுக்கான அடையாளமாக இந்த பெண்கள் இருக்கிறார்கள். பொதுவாக ஒருவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அல்லது கீழ்நிலையிலே இருக்கின்ற மக்களுக்காக போராடும் பொழுது, குரல் கொடுக்கும் பொழுது, இவர் இந்த இடத்தை சார்ந்தவர், இந்த ஜாதியை சார்ந்தவர், எனவேதான் இப்படி இவர் பேசுகிறார் என்று சொல்லுவார்கள். பெண்கள் பெண்கள் சார்பாக தங்களுடைய உரிமைக்காக பேசும் பொழுது இவர்கள் பெண்கள், ஆகவேதான் இவர்கள் இப்படி பேசுகிறார்கள் என்று சொல்லுவார்கள். இப்படி சொல்லுவது விடுதலை கருத்தையே மழுங்கடித்து மக்களை திசை திருப்புவதாகும். பொது நன்மைக்காக ஒருவர் செயல்படும் பொழுது நம்முடைய சுயநலத்தின் காரணமாக பொது நன்மையையும் பொது நலன் சார்ந்த கருத்துக்களையும் போராட்டங்களையும் நாம் மழுங்கடிக்கக்கூடாது. இந்த மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சியதால் குழந்தைகளை காப்பாற்றினார்கள். இந்த மருத்துவ பெண்கள் எபிரேய பெண்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் நினைத்திருக்கலாம், நாம் இந்த குழந்தைகளை காப்பாற்றினால் நம்முடைய இனத்திற்காக, தங்களுடைய இனத்திற்காக இவர்கள் போராடுகிறார்கள் அல்லது தங்களுடைய இனத்தை இவர்கள் காப்பாற்றுகிறார்கள் என்று பலர் நினைத்து இவர்களை அச்சுறுத்திக்கக்கூடும். ஆனால் இந்த பெண்கள் தங்களுடைய இனத்தையும் தங்களுடைய குலத்தையும் பாதுகாக்கின்ற பெண்களாக அல்ல, பொதுவாக உயிரை பாதுகாக்கின்ற பெண்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பெண்கள் எபிரேய பெண்களாக இருந்ததினாலே தங்களுடைய கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருந்தார்கள். தங்களுடைய கடவுள் உயிரை காக்கின்ற கடவுள் என்பதை அறிந்திருந்தார்கள். காயின் ஆபேலை கொலை செய்யும் பொழுது கடவுள் காயினை கொலை செய்யாமல் காயின் உயிர் காக்கப்படுவதற்காக அவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட துணிந்த பொழுது ஈசாக்கை பாதுகாக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். ஆகார் வனாந்திரத்திலே இஸ்மவேலை
போட்டுவிட்டு அழுத பொழுது அந்த குழந்தையின் உயிரை பாதுகாக்கின்றவராக இருக்கிறார். ஆகவே தங்களுடைய கடவுள் உயிரை பாதுகாக்கிறவர். ஆகவே இந்த பெண்களும் குழந்தைகளை உயிரை பாதுகாப்பதற்கு தங்களை அர்ப்பணித்த பெண்களாக இருக்கிறார்கள். ஒரு கூற்று இருக்கிறது, உன் கடவுள் யாரென்று சொல், நீ யாரென்று சொல்லுகிறேன் என்று சொல்லுவார்கள். நம்முடைய கடவுள் உயிரை காக்கின்ற கடவுள். ஆகவே நாமும் பிறருடைய உயிரை காக்க வேண்டுமென்று இந்த பெண்கள் குழந்தைகளின் உயிரை காப்பதற்கு போராடுகின்ற பெண்களாக இருக்கிறார்கள். எனவே நாமும் பொது நன்மைக்காக சுய அடையாளத்தை தவிர்ப்போம். பெண்கள், எனது குடும்பத்திற்காக உழைக்கிறேன், எனது குடும்பத்தில் உள்ளவர்களுடைய நலனை கவனிக்கிறேன் என்ற நிலையிலிருந்து பொது நலனுக்காக, பொது சேவைக்காக, நன்மைக்காக தங்களுடைய உழைப்பையும் சேவையையும் அர்ப்பணிக்கின்ற நிலையை நோக்கி பெண்கள் நகர வேண்டும். அனைவருக்கும் கடவுள் கொடுத்த உரிமை வாழ்வை வாழ நாம் பணி செய்ய வேண்டும். குறிப்பாக பெண்கள் தங்களின் உரிமையை பெற போராடும் பொழுது, பேசும் பொழுது அது அவர்களுக்காக பேசுகிறார்கள் என்று எண்ணாமல் பொதுவாக அனைவருக்கும் உரிய உரிமையை பெற விழைகிறார்கள் என்று ஏற்றுக்கொண்டு நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவதாக, சைன் ஆஃப் கரேஜ், வீரத்தின் அடையாளமாக இந்த பெண்கள் இருக்கிறார்கள். வீரத்திற்கு அடையாளம் என்றால் சிங்கம்தான். இஸ்ரவேல் மக்களின் ஆண் இனத்தை பாதுகாப்பதில் இந்த சிப்போரா பூவா இரு பெண்களும் சிங்க பெண்களாக செயலாற்றி இருக்கிறார்கள். கட்டளை வந்தது அரசரிடமிருந்து. நாம் நிறைவேற்றாவிட்டால் நம்முடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்று இந்த பெண்கள் கவலைப்படவில்லை. குழந்தைகளின் உயிரை பாதுகாப்பதற்காக தங்களை உயிரையும் அர்ப்பணிப்பதற்கு துணிந்த பெண்களாக இந்த பெண்கள் இருக்கிறார்கள். இன்று ஒடுக்குதல், சுரண்டுதல் நடைபெறும் இடங்களில் நாம் போராடினால் அல்லது நாம் குரல் எழுப்பினால் நம்முடைய உயிருக்கு அச்சம் ஏற்படும் என்று பயந்து விலகிச் செல்லுகிறவர்கள் பலர் உண்டு. ஒடுக்குதல் சுரண்டுதல் நடைபெறும் இடங்களில் நமக்கு ஒரு பங்கு கிடைத்தால் நாம் உயிர் பிழைத்தால் போதும் என்று நினைக்கிறவர்கள் உண்டு. ஆனால் இந்த பெண்களோ தங்களுடைய குடும்பத்தை பற்றியும் தங்களுடைய நலனை பற்றியும் கவலைப்படாமல் குழந்தைகளின் உயிரை காப்பாற்றுகின்ற பெண்களாக, வீர பெண்களாக இந்த பெண்கள் இருக்கிறார்கள். நாம் ஆகஸ்ட் மாதத்திலே இந்த பெண்கள் ஞாயிற்றை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகஸ்ட் மாதத்திலே சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடுகிறோம். சுதந்திர தினத்திற்காக போராடிய பலரை நாம் அறிந்திருக்கிறோம். குறிப்பாக பல பெண்களை அறிந்திருக்கிறோம். சிவகங்கை வேலு நாச்சியார், ஜான்சி ராணி, இப்படிப்பட்ட பெண்களை அறிந்திருக்கிறோம். ஆனால் குயிலி என்ற பெண் தற்கொலை படையாக மாறி பிரிட்டிஷாரின் இராணுவ கிடங்கிலே புகுந்து அந்த இராணுவ கிடங்கை அழித்து தானும் உயிர் துறக்கிறார். இப்படிப்பட்ட வீர பெண்களை நம்முடைய வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த சிப்போரா பூவா இரண்டு பெண்மணிகளும் வீர பெண்களாக தங்களுடைய உயிரையும் பணயம் வைத்து குழந்தைகளை காப்பாற்றுகின்ற பெண்களாக இருக்கிறார்கள். தங்களுக்கு கட்டளை பிறப்பித்தவர் அரசர். அரசர் என்றார் மனிதர் அல்ல, அவர் ஆட்பலம் மிக்கவர், இராணுவ பலம் மிக்கவர், சட்டத்தை கையில் உடையவர். இப்படிப்பட்டவர் தன்னை அழித்து விட முடியும், தன்னுடைய குடும்பத்தை அழித்து விட முடியும். கட்டளை வந்தது அரசரிடமிருந்து. இவர்கள் அந்த கட்டளையை மீறுகிறார்கள். வயலேஷன் ஆஃப் கிங்ஸ் ஆர்டர் என்று சொல்லலாம். அரசருடைய கேள்வியை எதிர்கொள்கிறார்கள். நாம் பெண்களாயிற்றே, எப்படி சமாளிக்க முடியும் என்று நினைக்கவில்லை. மாறாக இந்த குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக அரசனை எதிர்த்து பேசுகிறார்கள். நாங்கள் செல்வதற்கு முன்பாகவே இஸ்ரவேல் பெண்கள் பிரசவித்து விடுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்படி தைரியமாக அறிவாலும் ஆற்றலாலும் செயல்பாட்டினாலும் தங்களை அர்ப்பணித்து குழந்தைகளை காப்பாற்றுகின்ற பெண்களாக இருக்கிறார்கள். ஆகவே நியாயம், நீதி, விடுதலைக்கான பணி என்னும் பொழுது நாம் தைரியமாக செயல்படுவதற்கு இந்த பெண்கள் நமக்கு உதாரணமாக இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் வீரத்தின் அடையாளமாக இருக்கிறார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே
விடுதலை பணிக்கென்று நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நாம் வீரமாக செயல்படுவதற்கான ஆற்றலை கடவுள் நமக்கு வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு நம்மை நாம் அர்ப்பணிப்போம். மூன்றாவதாக சைன் ஆஃப் கம்பாஷன், இரக்கத்தின் அடையாளம். இந்த இரு பெண்களும் இரக்கத்தின் அடையாளமாக இருக்கிறார்கள். அரசன் சொன்னபடி இவர்கள் குழந்தைகளை கொலை செய்யவில்லை. ஒருவேளை பெண்களிடம் அரசன் குழந்தைகளை கொலை செய்வதற்கு சொன்னதற்கு பதிலாக ஆண்களிடம் சொல்லியிருந்தால் அத்துணை எபிரேய ஆண் குழந்தைகளையும் ஒரு மணி நேரத்திலேயே கொலை செய்திருப்பார்கள். இயேசுவின் காலத்தில் அப்படித்தான் நடைபெற்றது. 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளை கொலை செய்தார்கள். இந்த அரசன் பெண்களிடம் சொன்னதினாலே யாரையும் அவர்கள் கொலை செய்யவில்லை. ஏனெனில் அவர்களிடம் இரக்க குணம் இருந்தது. இரக்கம் என்ற சொல்லிற்கும் கர்ப்பப்பைக்கும் ஒரே எபிரேய சொல்தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது, ரெகேம் என்பதாகும். திருமறையில் கடவுளின் இரக்கத்தை குறிக்க அநேக இடங்களிலே ரெகம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இரக்கம் என்பது பெண்களுக்கே உரிதான ஒன்று. கர்ப்பப்பைக்கும் இரக்கத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. பெண்கள் இந்த இரக்கத்தை உடையவர்களாக இருந்ததினாலே இந்த குழந்தைகளை காப்பாற்றினார்கள். தாங்கள் பிள்ளைகளை பெற்றவர்களாக இருந்ததினாலே குழந்தைகளை கொலை செய்தால் பெற்றவருக்கு என்ன உணர்வு இருக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளைகளை கொலை செய்தால் பெற்றவர்கள் எப்படி துடிப்பார்கள் என்பதை அறிந்திருந்தார்கள். அந்த இரக்கம்தான் இந்த பெண் குழந்தைகளை, ஆண் குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு இந்த மருத்துவ பெண்களுக்கு உதவி செய்ததாக இருந்தது. பெண்கள் ஆன்மீக உடையவர்கள், பக்தி உடையவர்கள், அதிகமான பக்தியை உடையவர்கள் என்பதை நாம் அறிவோம். இந்த ஆன்மீகம் என்பது, பக்தி என்பது போராடுவதற்கான ஒரு நிலையாகும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். எம்எம் தாமஸ் என்கின்ற இறையியலாளர் சொல்லுகிறார், எதிர்த்து போராடுவதற்கான ஆன்மீகம் என்பதை பற்றி சொல்லுகிறார், காம்பாக்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொல்லுகிறார். இந்த எதிர்த்து போராடுவதற்கான ஆன்மீகம் என்பது ஒடுக்குதல், சுரண்டல், இப்படிப்பட்ட சூழலிலே கடவுள் அருளுகின்ற தைரியத்தின் அடிப்படையிலே இந்த ஒடுக்குதல் சுதந்திரத்திற்கு எதிராக, சுரண்டலுக்கு எதிராக போராட வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த பெண்கள் நல்ல ஆன்மீகத்தை உடையவர்களாக இருந்ததினாலே, போராடும் ஆன்மீகத்தை உடையவர்களாக இருந்ததினாலே போராடி இந்த குழந்தைகளை காப்பாற்றுகின்ற பெண்களாக இருக்கின்றார்கள். கடவுளின் இரக்கம் நம்மீது இருப்பதாலேயே நாம் தண்டிக்கப்படாமல் தொடர்ந்து கடவுள் நம்மை பாதுகாத்து வருகிறார். இரக்கம் என்பது அனைவருக்கும் உரியதாக மாற வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே அனைவருக்கும் தேவை இரக்கம், பரிவு, அன்புதான். மேரி டாலி என்கின்ற பெண்ணிய இறையியலாளர் சொல்லுகின்றார், பெண்களுக்கு உரிய இந்த இரக்கம், பரிவு, அன்பு என்பது சமுதாயத்திற்கு பொதுவான குணமாக மாற வேண்டும். சமுதாயத்திற்கு உரிய குணமாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகம் பாதுகாக்கப்படும் என்கின்றார். இந்த இரக்கம், பரிவு, அன்பு அனைவருக்கும் இருக்குமானால் ஏழ்மை, வறுமை, ஏற்றத்தாழ்வு, அடிமை என்பது இருக்காது. நாம் அனைவரும் வாழ்வதற்கான சமத்துவ உலகம் என்பது இருக்கும். ஆகவே இந்த இரக்கத்தை உடையவர்களாக நாம் இருப்பதற்கு இந்த பெண்கள் நம்மை அழைக்கிறார்கள். ஆகவே இந்த பெண்கள் இரக்கத்தின் அடையாளமாக இருக்கிறார்கள். ஆகவே இன்றைய நாளிலே நாம் கடவுள் விடுதலை வாழ்வை வழங்குகிறார். நாம் அடிமைத்தனத்தில் இருப்போம் என்றால் நம்மை அவர் விடுவிக்கிறார் என்ற நம்பிக்கையை பெற்றுக்கொள்வோம். பிறர் விடுதலைக்கு கடவுள் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார் என்பதை எண்ணி நம்மை நாம் விடுதலை வாழ்வுக்கு அர்ப்பணிப்போம்.
இந்த இரண்டு பெண்களும் பொது நன்மைக்கான அடையாளமாக இருக்கிறார்கள். ஆகவே பொது நலனுக்காக, பொது நன்மைக்காக நம்மை நாம் அர்ப்பணிப்போம். இந்த இரண்டு பெண்களும் வீரத்தின் அடையாளமாக இருக்கிறார்கள். நியாயம், நீதி என்று வரும்பொழுது நாம் தைரியமாக செயல்பட்டு நீதியை இவ்வுலகத்திலே நிலைநாட்டி பலருடைய உயிரை பாதுகாப்போம். இந்த பெண்கள் இரக்கத்தின் அடையாளமாக இருக்கிறார்கள். இந்த இரக்கத்தின் அடையாளம்தான் எல்லா உயிர்களையும் பாதுகாக்கும். இந்த இரக்கம் நமக்கு இருக்குமென்றால் இன்றைக்கு பெண்கள் பாலிய வன்முறைக்கு உட்படுத்தப்படும் பொழுதும், பெண்கள் வரதட்சணை கொடுமையினால் பாதிக்கப்படும் பொழுதும், என்னுடைய பெண்ணுக்கு இப்படி ஏற்பட்டால் எப்படி இருக்கும் என்று நாம் நினைத்து செயல்படுவோம் என்றால், இப்படிப்பட்ட பாதிக்கப்படுகிற பெண்களின் சார்பாக நின்று நாம் அந்த பெண்களுக்காக போராடுவோம், சமத்துவத்தை நாம் உறுதி செய்வோம். ஆகவே இன்றைய நாளிலே இப்படிப்பட்ட பெண்களாக நாம் இருப்பதற்கு கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. கடவுள் நம் அனைவரையும் பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்புள்ள நல்ல கடவுளே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். இன்றைய நாளிலும் பெண்கள் ஞாயிற்றை கொண்டாடுவதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். பெண்கள் பொது நன்மைக்காக பாடுபடுகின்றவர்களின் அடையாளமாக இருக்கிறார்கள். பெண்கள் தைரியத்தின், வீரத்தின் அடையாளமாக இருக்கிறார்கள். பெண்கள் இரக்கத்தின் அடையாளமாக இருக்கிறார்கள். இந்த குணத்தை இந்த முழு சமூகமும் பெற்றுக்கொண்டு நாங்கள் அனைவரும் நீர் கொடுத்த வாழ்வை சிறப்பாக வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல கடவுளே. ஆமேன். பற்றுறுதி அறிக்கை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். முந்தியு பிலாதுவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்குளிய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 266வது பாடல், ஆத்துமா கர்த்தரை துதிக்கின்றதே என்ற நாவியும் அவரில் கழிக்கின்றதே என்ற பாடலை நாம் பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கர்த்தருக்கென்று படைப்போம்.
நாம் நமது நன்றிகளை ஏறெடுப்போம். உலகத்தை நேர்த்தியாக படைத்து சகலமும் நல்லது என்று சொல்லி எங்கள் பொறுப்பில் தந்தீரே, உமக்கு நன்றி. உம்மை அறிந்தவர்களாய், உம்மை கடவுளாய் கண்டு கொண்டவர்களாய் நாங்கள் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை பெண்கள் சிறப்பு நாளாய் கொண்டாட தந்த ஈவுக்காக உமக்கு நன்றி. திருமறையில் எங்களுக்கு முன் சிப்ரால், பூவால் போன்ற பல பெண்களை உதாரணமாய் வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எங்களை திக்கற்றவர்களாய் விடாமல் உம் ஆவியானவரை எங்களுக்கு துணையாளராக கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்கு ஏற்ற துணையை கொடுத்தமைக்கு, இல்லற குடும்ப வாழ்க்கையை தந்தமைக்கு, கர்ப்பத்தின் கனிக்காக தந்த உறவினர்களுக்காய், மாமனார், மாமியார், மருமகள், மருமகன், சகோதர சகோதரிகள், பெற்றோர்கள், நண்பர்களாய், வேலைக்காரர்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் எங்களுக்கு அருமையானவர்களையும் இந்த கொள்ளை நோயிலிருந்து பாதுகாத்தீர். தமக்கு அருமையானவர்களை இழந்தவர்களுக்கு நீரே ஆறுதல் செய்வதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்நாளில் ஒரு நல்ல கருப்பொருள் உள்ள தலைப்பை எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். வாழ்க்கையின் அனைத்து சவால்களையும் பெண்களாகிய நாங்கள் உம் ஆற்றலோடு சந்திக்க எங்களுக்கு பலன் தந்தமைக்காக நன்றி படைக்கின்றோம். பயங்கரமான கொரோனா தொற்று காலத்தில் அயராது உழைக்கும் செவிலியர், மருத்துவர் மற்றும் தூய்மை பணியாளர்கள், போக்குவரத்து துறையில் இருப்பவர்கள், பாதுகாப்பு துறையில் பணியாற்றுபவர்கள் அனைவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் ஆயர்கள், ஆலய பணியாளர்கள், சேகர குழுவினர் இவர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுது ஜெபம் பண்ண கடவோம். தேசத்துடைய பாதுகாப்பிற்காக நாம் ஜெபம் பண்ண கடவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் நல்ல அன்பின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறடிக்கிறோம் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கிருபையும் இரக்கமும் இல்லை எங்கள் பரம பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறடிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த மன மகிழ்ச்சியின் நாளுக்காய் உமக்கு நன்றி இயேசு சுவாமி. இப்பொழுதும் இதை மகளிரின் வாரமாக நாங்கள் அனுஷ்டிக்கும்படி நீர் எங்களுக்கு பாராட்டின இந்த கிருபைக்காய் உமக்கு மிகுந்த நன்றி சுவாமி. இப்பொழுதும் கூட கர்த்தாவே, எங்களுடைய தேசத்தின் பாதுகாப்பிற்காக நாங்கள் உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த தேசத்தின் அதிபதிகளுக்காக வருகிறோம் அப்பா. எங்களை ஆளுபவர்களுக்காகவும் மண்டே நாங்கள் வருகிறோம் சுவாமி. எங்களுடைய பிரசிடென்ட்காகவும், பிரைம் மினிஸ்டருக்காகவும், எல்லா மாநிலங்களின் சீஃப் மினிஸ்டருக்காகவும், கவர்னருக்காகவும் கூட மண்டே வருகிறோம் சுவாமி. கர்த்தாவே, உமது ஆனந்த ஞானத்தினால் நீர் அவர்களை நிரப்பி சுவாமி. கர்த்தாவே, இந்த நாட்டை சரியான பாதையில் அவர்கள் வழிநடத்தி செல்லும்படியான கிருபைகளை நீர் அவருக்கு அருளி செய்ய வேண்டுமாய் மண்டே கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, உமது இடைவிடாத பிரசனம் அவர்களை ஆளுகை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நாட்டின் நலனில் அக்கறை கொண்டவர்களாக சுவாமி, முன்னேற்றங்களை இந்த நாடு காணும்படியாக வழிநடத்தி செல்லும்படியான ஞானத்தையும் அறிவையும் நீர் அவர்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய நாட்டில் 5700க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள் சுவாமி. அவர்கள் தங்களுடைய பணிகளை திறம்பட செய்யும்படியாக நீர் அனுகூலம் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, ஒவ்வொருவர் மனதோடும் கூட நீங்கள் இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா மனிதர்களையும் நேசிக்கத்தக்க இருதயத்தை நீர் அவர்களுக்கு தாங்க சுவாமி. வேற்றுமைகளை எல்லாம் களைந்தெறிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. மொழியின் பெயராலும், கர்த்தாவே, மதத்தின் பெயராலும், ஜாதியின் பெயராலும் ஏற்றத்தாழ்வுகளை கொண்ட, பிரிவினைகளை கொண்ட இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல மறுமலர்ச்சியை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உமது பிரசன்னம், உமது வழிநடத்துதல் எல்லோருக்குள்ளும் கிரியை செய்ய நீங்கள் உதவி புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்படியா கர்த்தாவே, எங்களுடைய நாட்டின் எல்லைகளுக்காகவும் அண்டை வருகிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த எங்களுடைய அண்டை நாடான சீனாவினால் கர்த்தாவே எங்களுக்கு ஏற்படுகிற எல்லா அச்சுறுத்தல்களுக்கும் கூட கர்த்தாவே, கர்த்தாவே, எந்த சூழ்நிலையிலும் போர் மூண்டு விடாதபடி நீங்கள் பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பேச்சுவார்த்தையிலே சுமூகமான தீர்வுகள் எட்டப்பட நீங்கள் உதவி புரிய வேண்டுமாய் மண்டை கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இதற்கு இதற்குரிய அதிகாரிகளோடு கூட கர்த்தாவே நீங்கள் இடைப்பட்டு அவர்களுடைய மனதில் ஒரு நல்ல எண்ணங்களை நீர் விதைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பேச்சுவார்த்தையின் மூலம் சுமூகமான தீர்வுகள் எட்டப்படவும், மக்கள் அமைதலான ஜீவனம் செய்யும்படியாகவும் நீர் கிருபை புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, அருகில் இருக்கிற நாடான பாகிஸ்தானின் மூலமாகவும் கூட கர்த்தாவே எங்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் ஏற்படாதபடி நீங்கள் பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நாட்டை பாதுகாக்கின்ற இந்த எல்லை படைகளுக்காகவும் மண்டே வருகிறோம் அப்பா. கர்த்தாவே, கடுமையான சூழ்நிலையிலும் கூட கர்த்தாவே அவர்கள் தங்களுடைய குடும்பங்களை விட்டும் கூட கர்த்தாவே இந்த நாட்டின் பாதுகாப்பிற்கென்று எங்களுடைய எல்லையில் பணி செய்து கொண்டிருக்கிற அவர்கள் ஒவ்வொருவரையும்
நீங்கள் பேர் பேராக பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோமாப்பா. அவர்களுடைய குடும்பங்களுக்கும் நீரே பாதுகாவலாக இருந்து அவர்களுடைய எல்லா தேவைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோமாப்பா. கர்த்தாவை இப்பொழுதும் கர்த்தாவை இயற்கையின் சீற்றங்களுக்காகவும் மண்டே வருகிறோமாப்பா. எங்களுடைய தேசத்திலும் இந்த நார்த் இந்தியா சைட்லெல்லாம் கர்த்தாவை பெரும் மழை பெய்து நிலச்சரிவுகளாலும் மக்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்ட நிலையில் சுவாமி கர்த்தாவே வெகு வெகு ஜனங்கள் சுவாமி தங்களுடைய வீடு வாசல்கள் எல்லாவற்றையும் இழந்து நிர்கதியாக இருக்கிற இந்த சூழ்நிலையை தயவாய் நீங்கள் கண்ணோக்கி பார்க்க வேணுமாய் ஜெபிக்கிறோமாப்பா. இந்த இயற்கையின் சீற்றங்களை எல்லாம் நீங்கள் தவிர்த்து போட வேணுமாய் ஜெபிக்கிறோமாப்பா. அளவான போதுமான ஆசீர்வாதமான மழை எங்கும் பெய்ய நீங்கள் உதவி புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோமாப்பா. விளை விளைச்சல்களை எல்லாம் நீங்கள் வர்த்திக்க பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோமாப்பா. கர்த்தாவே கர்த்தாவே இந்த விவசாயிகளின் போராட்டத்திற்காக கூட வருகிறோமாப்பா. கடந்த 9 மாதங்களாக சுவாமி அவர்களும் தங்களுடைய நாட்டின் தலைநகர் பகுதியில் சுவாமி கர்த்தாவே அமைதியான முறையில் போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. கர்த்தாவே அவர்களுடைய போராட்டங்களுக்கெல்லாம் சீக்கிரமாய் ஒரு நல்ல முடிவு எட்டப்பட நீங்கள் உதவி புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோமாப்பா. கர்த்தாவே சீக்கிரமாக அவர்கள் தங்களுடைய இல்லங்களுக்கு திரும்பி செல்லவும் தங்களுடைய பணியில் ஈடுபடவும் கூட கர்த்தாவே நீங்கள் உதவி புரிய வேண்டுமாய் மண்டை கெஞ்சி கேட்கிறோமாப்பா. கிருபையாக இறங்கி உதவி செய்யுங்க சுவாமி. அவர்களை அழைத்து பேசத்தக்கதான சூழ்நிலைகளை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோமாப்பா. இப்பொழுதும் கூட சுவாமி கர்த்தாவே இந்த கொரோனா காலங்களில் எங்களுடைய காவலாளர்கள் காவல்துறையில் இருப்பவர்களுடைய பணி அளப்பறியதாக இருந்தது சுவாமி. அவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேணுமாய் ஜெபிக்கிறோமாப்பா. ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் கூட கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிக்க வேணுமாய் ஜெபிக்கிறோமாப்பா. அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து சுவாமி கர்த்தாவே இன்னும் தங்களுடைய துறையில் சரிவர அவர்கள் பணியாற்ற நீங்கள் உதவி புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோமாப்பா. அதே போல் நீதித்துறைக்காக வருகிறோமாப்பா. அவர்களும் நீதியோடும் நேர்மையோடும் செயல்பட நீங்கள் உதவி புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோமாப்பா. இங்கும் கூட கர்த்தாவே இந்த தீவிரவாதிகளின் தாக்குதலால் கர்த்தாவே தேசம் பலவிதமான இக்கட்டுகளுக்கு ஆளாகிற சூழ்நிலை இருக்கிறது சுவாமி. தீவிரவாதத்தை எல்லாம் கூட கர்த்தாவே நீங்கள் ஒழித்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோமாப்பா. எல்லாருக்குள்ளும் ஒரு நல்லிணக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோமாப்பா. மக்கள் ஆறுதலும் அமைதலுமான ஜீவனம் செய்யும்படியான கிருபைகளை நீங்கள் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோமாப்பா. கர்த்தாவையும் அது பராமரிப்பின் கரத்திற்குள் எங்கள் தேசம் முழுவதையும் நாங்கள் ஒப்படைக்கிறோமாப்பா. நாங்களும் கூட கர்த்தாவையும் விடுதலையோடு கர்த்தாவையும் ஆராதிக்கிற கிருபைகளை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோமாப்பா. எல்லா இந்த தொற்று நோய் கொள்ளை நோய்களிலிருந்து மக்களை நீங்கள் தயவாய் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோமாப்பா. சீக்கிரமாக இயல்பு நிலைக்கு எங்கள் தேசம் திரும்ப நீங்கள் உதவி புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோமாப்பா. கர்த்தாவே இந்த குடி பழக்கத்தினாலும் மது பழக்கத்தினாலும் போதை பழக்கத்தினாலும் ஆளாகி இருக்கிற சிறுவர்களுக்காக கூட மண்டே வருகிறோமாப்பா. தங்களுடைய இளம் பிரயாணத்தில் இந்த மாதிரியான அடிமை பழக்கத்திற்குள் சிக்கிக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை எல்லாம் கூட கர்த்தாவே நீங்கள் பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொரு மேலும் உம்முடைய ஆவியை நீங்கள் ஊற்றுங்க சுவாமி. உதிக்கின்ற உமது ஒளியின் இடத்திற்கு எல்லா மக்களும் விரைந்து வர நீங்கள் உதவி புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோமாப்பா. கர்த்தாவே எல்லாவற்றிலிருந்தும் நல்ல விடுதலை நீர் மக்களுக்கு அருளி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோமாப்பா. இந்த நாடு நல்ல ஒரு க்ஷேமத்தை அடைய நீங்கள் வழிவகுக்க வேண்டுமாய் மண்டே எங்களுடைய தேசத்தை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். நீரை பொறுப்பேற்று வழிநடத்த வேண்டுமா. எங்கள் மீட்பனும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமீன். நாம் அனைவரும் ஒரே மனதோடு ஆப்கான் தேசத்துக்காக ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த அன்பின் தகப்பனே, பரலோகத்தின் பிதாவே, இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளின் காலை விளைக்காய் உமை நன்றியோடு உமை ஸ்தோத்தரிக்கிறோம், உமை துதிக்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் ஆண்டவரே ஒருமனப்பட்டவர்களாய் சுவாமி ஆப்கான் தேசத்துக்காய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்பொழுதுள்ள சூழ்நிலையில் கர்த்தர்தாமே ஆண்டவர் இந்த தேசத்தை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த ஏழை மக்களுடைய கூக்குரலை கேட்டு கர்த்தர் பதில் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. யாத்திராகமும் 3:9 அண்டவரே அப்பா, இதோ எகிப்தில அண்டவரே அப்பா இஸ்ரவேல் ஜனங்களின் கூக்குரலை கேட்டீரே அண்டவரே, அவர்கள் ஒடுக்குதலை கண்டீரே சுவாமி, நீர் மனம் இறங்கினீரே. இப்பொழுதும் இந்த ஆப்கான் தேசத்தில் உள்ள அண்டவரே மக்களுக்காய் அண்டவரே நீர் மனம் இறங்கும்படியாய் நான் செபிக்கிறேன் சுவாமி. ஆம் அண்டவரே அப்பா, இந்த தலிபான்களுடைய தீவிரவாதத்தின் நிமித்தம் அண்டவரே அந்த தேசத்து மக்கள் ஒடுக்கப்படுகிற நிலையை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி.
கத்தர் ஒரு விசை ஆண்டவரே மனம் இறங்கு சுவாமி. அப்பாவி ஜனங்கள், ஏழை பெண்கள், வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் மனம் இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பின் கரம் அந்த தேசத்தின் மீது இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் சுவாமி. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை சுவாமி. எல்லாரும் உம்முடைய சிருஷ்டிப்பு அப்பா, எல்லா ஜனங்களும் உம்முடைய பிள்ளைகள் சுவாமி. ஆண்டவரே அந்த ஆப்கான் தேசத்தில் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லையே சுவாமி. ஆண்டவரே அப்பா சிறு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லையே, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையே, எல்லாரும் ஒளிந்து வாழ்கிற ஒரு நிலைமை இருக்கிறதே சுவாமி. ஆண்டவரே அதே போல விசேஷமாய் ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காய் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. ஊழியர்காரர்களுக்காய் வருகிறோம், மிஷினரிகளுக்காய் வருகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கூட தகப்பனே இந்த தீவிரவாத ஆண்டவரே தலிபான்களுக்கு பயந்து சுவாமி வீடுகளிலே ஒளிந்து கொண்டிருக்கிற மறைந்து வாழ்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காய் விசேஷமாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்போஸ்தலர் 12:5 பேதுரு சிறைசாலையில் இருந்தபோது சுவாமி சபையார் ஊக்கத்தோடு ஜெபித்தார்களே, கத்தர் கேட்டு ஆண்டவரே அவனை விடுதலையாக்கினீரே. ஆண்டவரே அப்பா உன்னுடைய தூதர்களை கொண்டு அவனை பாதுகாத்தீரே சுவாமி. அதே போல இப்பொழுது நாங்கள் ஊக்கமாய் செபிக்கிறோம், ஒருமனப்பட்டவர்களாய் செபிக்கிறோம் சுவாமி. அப்பா அந்த தேசத்துக்கு மனம் இறங்கும் சுவாமி, மனம் இறங்கும், உம்மால் முடியும் சுவாமி. நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே அப்பா. இதோ அந்த மக்களை இந்த தலிபான்களின் அடிமை தனத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்கும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் கடத்தப்படுவதும் ஆண்டவரே அவர்கள் அந்த தாலிபான்கள் ஆண்டவரே அப்பா இதோ திருமணம் செய்து கொள்ளுகிற காரியங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம் சுவாமி. மனித வெடிகுண்டுகளை வைத்து ஆண்டவரே அப்பாவி ஜனங்களை கொள்ளுகிற நிலைமை ஆண்டவரே ஆண்டவருக்கு ஆண்டவரே அப்பா கத்தவே பிரியமாயிருந்த பிள்ளைகள் ஆண்டவரே அமெரிக்க படைகளுக்கு ஆண்டவரே உதவி செய்த பிள்ளைகள் எல்லாரும் சுவாமி ஆண்டவரே ஒவ்வொரு வீடாய் தேடி கண்டுபிடித்து அவர்களை கொலை செய்கிற நிலைமை இருக்கிறது சுவாமி, அவர்களை துன்புறுத்துகிற நிலைமை இருக்கிறது சுவாமி. அப்பா நீர் மனம் இறங்க சகல ஆத்மா உம்முடையது என்று சொல்லி இருக்கிறீர் சுவாமி. அவர்களும் உம்முடைய ஜனங்கள் சுவாமி. இதோ இந்த கடைசி காலத்திலே அப்பா ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ஜாதிக்கு விரோதமாய் ஜாதியும் எழும்பும் என்று சொல்லி இருக்கிறீரே. இந்த கடைசி கால வருகை அடையாளமாக இந்த தேசத்திலும் தன் சொந்த ஜனத்துக்கு எதிராக எழும்பி இருக்கிற இந்த தீவிரவாத இயக்கத்தை நம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் சுவாமி, வைக்கிறோம் அப்பா. அம்மா ஆண்டவரே நீர்தாமே ஆண்டவரே நம்முடைய வல்லமை உள்ள கரத்தை அந்த தேசத்தின் மீது இறக்கும்படியாய் செபிக்கிற ஊழியக்கார பிள்ளைகள் நிமித்தம், விசுவாச குடும்பத்தின் நிமித்தம், அப்பாவி ஜனங்கள் நிமித்தம், ஏழை பெண்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒடுக்கப்படுகிற நிலைமை, கடத்தப்படுகிற நிலைமை, பாலியல் ரீதியாய் துன்புறுத்துகிற நிலைமை எல்லாம் மாற வேணும் சுவாமி. கர்த்தருடைய கரம் அதை செய்து முடிக்கணும் அப்பா. ஆண்டவரே நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்குமே அப்பா. ஆண்டவரே நம்முடைய நாமம் மாத்திரம் மயிமப்படட்டும் சுவாமி. சீக்கிரமாய் ஆண்டவரே அவர்களுடைய விடுதலையை நாங்கள் காண்போம் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்ய வல்லவர் அப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து வரும் காலங்களிலே சுவாமி அந்த தேசத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க, ஒரு சந்தோஷத்தை கட்டளையிடுங்க, ஒரு விடுதலையை கொடுங்க அப்பா. ஆண்டவரே நாங்கள் இதோ ஆண்டவரே இந்த நாளிலும் சபையார் ஊக்கமாய் அவர்களுக்காய் செபிக்கிறோம் அப்பா. நீர் பதில் தரப்போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். மீட்பு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஜபம் சபைக்காகவும் சபை ஊழியங்களுக்காகவும் ஜபம் செய்வோம். உன்னதங்களில் வாசம் பண்ணும் எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த மனமகிழ்வின் காலை நேரத்துக்காக உம்மை துதிக்கிறோம் தேவனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை நடத்தி வந்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக உம்மை துதி செலுத்துகிறோம் தேவனே. ஆண்டவரே இந்த ஆலயத்திலே நாங்கள் ஒன்று கூடி துதிப்பதற்காக நீர் எங்களுக்கு இந்த வாய்ப்பை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆலயங்கள் மூடப்பட்ட ஆலயங்கள்லாம் திறக்கப்பட்ட ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி உம்மை மகிழ்வோடு துதிக்க நீர் கிருபை செய்தருளும் ஆண்டவரே. எங்கள் சபை போதகரை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. அவர் செய்யும் எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோமப்பா. அவர் கொடுக்கும் ஆண்டவரே சத்தியம் சத்தியம் ஆண்டவரே சபை மக்களின் மனதுகளை ஊடுருவி பாய் செலுத்தாக அதனை கிருபை செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உதவி ஆயரையும் உமது கரத்திலே தருகிறோம். அவருடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்கள் ஆண்டவரே ஊழியத்திலே வளர நீர் கிருபை செய்தல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை விசேஷமாக தகப்பனே செக்ஷனையும் ஸ்தோற்றக்காரருடைய குடும்பங்களையும் உமது கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. அவர்களை நீர் ஆசீர்வதிங்க. இம்மட்டுமாக காத்திருக்கும் இழப்புகள், சுகவீனங்கள், பலவீனங்கள் நேர்ந்த போதும் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு கிருபையாக போதுமானவராக இருந்தபடியால் உம்மை துதிக்கிறோம் தேவனே. இனி அவர்களை நீர் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே எங்கள் சபையிலே இருக்கதான எல்லா ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. சிறுவர் ஊழியம், இளைஞர்கள் ஊழியம், ஆண்டவர் யூத் ஃபெலோஷிப், மென் ஃபெலோஷிப், உமன் ஃபெலோஷிப், அன்றைய குயர் ஊழியம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க.
கிராம ஊழியங்களையும் நீர் விசேஷமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆலயங்களை கட்டப்படுகிறதான ஊழிய ஆலயங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஊழியங்கள் மூலமாக அநேக மக்கள் அப்பா உமது நாமத்தை அறிந்து கொள்ள நீர் கிருபை செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த ஊழியங்களின் நிமித்தமாக ஆண்டவரே, ஒரு ஊழியமும் ஆண்டவரே, ஒரு வார்த்தைகளும் வீணாகாதபடி என் தகப்பனே நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. நீர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. அன்பின் தகப்பனுடைய கரம் ஆண்டவர் ஒவ்வொருவர் மீதும் இறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றியோடு ஆண்டவரே நாங்கள் மீண்டுமாக உம்மை துதிக்கிறோம். அப்பா இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு நன்றி. எங்கள் ஆலயத்திலே ஆண்டவரே எவ்வளவோ வயோதிபர்கள் உண்டு ஆண்டவரே, அவர்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் சபையின் ஆண்டவரே ஒரு மீட்பை நீர் கொண்டு வாங்க தகப்பனே. ஆண்டவரே, ஊழியக்காரர்களை நீர் எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபையான எழும்பி பிரகாசிக்க நீர் கிருபை செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குன்றின் மேல் இட்ட விளக்காக ஆண்டவரே விளங்க நீர் கிருபை செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, இந்த முது சபையிலே ஆண்டவரே, அப்பா உமது ஆலயத்திலே நாங்கள் ஏறெடுக்கும் விண்ணப்பத்தை நீர் அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சபை மூலமாக ஆண்டவரே அநேகர் நன்மை பெற்ற காரியங்களுக்காக உமை துதிக்கிறோம் தேவனே. ஆண்டவர், சுகவீனங்கள் பலவீனங்கள் வந்த போது ஆண்டவர் உமது சபையிலே ஓடி வந்து நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே நீர் விடுதலை கொடுப்பதற்காக உமை துதிக்கிறோம் தேவனே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஊழியங்களையும் ஆண்டவரே ஊழியக்காரர்களையும் அவர்கள் நலனை விரும்புகிற தேவன் அவர்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும் நீர் காத்த தேவன், இனிமேலும் காத்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறபடியால் உமை துதிக்கிறோம் தேவனே. ஆண்டவரே, உமக்கு நன்றி. எல்லா சபை போதகர்களும் ஆண்டவரே அப்பா பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிறைந்தவர்களாக ஆண்டவர் உம்மை இன்னும் ஆண்டவரே கடைசி காலங்களிலே அப்பா உம்மை மகிமையாக வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு புத்துணர்ச்சியோடு ஆண்டவரே மகிமையாக ஊழியம் செய்ய நீர் கிருபை செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பாகுபாடுகள் எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவரே ஒருவருக்கொருவர் உண்மையோடு உத்தமத்தோடும் இருக்க நீர் கிருபை செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் பிசி மெம்பர்ஸ் எல்லாரையும் அது பார்த்துல தருகிறோம். ட்ரெஷரர் செக்ரட்டரி எல்லாரையும் அது பார்த்துல தருகிற மாட்டார். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை ஆண்டவரே உண்மை உத்தமமாய் செய்யத்தக்கதாக நீர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அவர்களும் ஆண்டவரே குழுக்களாக இணைந்து ஆண்டவரே ஒரு சபை மக்களுக்காகவும் சபைக்காகவும் ஆண்டவரே தேசத்துக்காகவும் ஜெபிப்பவர்களாக இருக்க நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஜப ஆவி அவர்களுக்கு நீர் ஊற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீ நல்லவர் வல்லவர் போதுமானவராக இருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பெற்ற இன்பத்தை ஆண்டவரே இந்த பகுதியில் உள்ள மக்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படியாக நாங்கள் அப்பா தனித்தனி ஊழியமாக செய்ய நீர் கிருபை செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமது மகிமை எங்களுக்குள்ளாக பிரகேசிக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு இடத்திலும் காணப்படுகிறதான குற்றங்கள் குறைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா ஆண்டவரே. உமக்கும் எங்களுக்கும் விரோதமாக ஆண்டவரே எங்கள் பாவங்கள் குறுக்கே நின்னாதே நீர் மன்னித்து எங்களை பொறுத்தெழுந்து ஆண்டவரே உமது மகிமை எங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சபை மக்களை விசேஷமாக ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. அப்பா, எல்லாருக்கும் வேண்டிய சுகபலன் ஞாபகத்தையும் கொடுத்து ஆண்டவரே நீர் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளை ஆசீர்வாதமாக தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. எல்லா துதி மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் பிதாவே. ஆமேன். நாம் நமது மன்றாட்டுகளை ஏறெடுப்போம். வழிநடத்தும் வல்ல இறைவா, சமூகத்தில் பெண்களுக்கு எதிராக நிகழும் இழிநிலைகளை துன்புறுத்தலை புரிந்து கொண்டு மக்கள் போராடும் போது நாங்கள் அவர்களோடு இணைந்து போராடவும் நற்செய்தியை அறிவித்து கிறிஸ்துவின் விடுதலை உணர்வை தட்டி எழுப்பி தூய ஆவியானவரின் துணையோடு திருப்பணி ஆற்ற வேண்டுகிறோம் இறைவா. எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் இறைவா. எங்கள் நாட்டில் அமைந்துள்ள புதிய அமைச்சருக்காகவும் புதிய அரசுக்காகவும் மன்றாடுகிறோம். எங்கள் நாட்டின் பண்பாட்டினை பாதுகாக்கவும் அனைவரின் உரிமைகள் பாதுகாக்கப்படவும் ஜனநாயகம் நிலவவும் சட்டம் மற்றும் ஒழுங்கு சீர்நிலையில் காணப்படவும் குறிப்பாக பெண்களுக்கு எதிராக நடக்கும் கொலைகள் குற்றங்கள் தவிர்க்கப்பட உதவி புரியும் இறைவா. எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் இறைவா. எங்கள் நாட்டில் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கொள்கையில் பல்வேறு மொழிகள் கலாச்சாரம் இனம் வாழுகின்ற சூழலை களைந்து அவற்றை உருக்குலைந்து ஒரே தேசம் ஒரே மொழி ஒரே தேர்தல் என்னும் கொள்கைகளை கொண்டு வரும் அரசியல் தலைவர்களுக்காக இதனை மறைமுகமாக செயலாற்றி கொண்டிருக்கும் அமைப்புகளுக்காக அதனை மாற்றி நாங்கள் எல்லோரும் இந்தியர்கள் என்ற நிலையில் வாழ அருள் புரியும் இறைவா. எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் இறைவா. ஆமேன். இப்போ வழியில் கிடைக்கப்பட நீட் தேர்வு போன்றவைகளால் பாதிப்பு வராமல் இருக்கவும்
காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து விலக்கி சுற்றுச்சூழல் பாதுகாப்பாகப்படவும் மன்றாடுகிறோம் இறைவா. எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் இறைவா. எங்கள் திருச்சபையின் திருப்பணிகள் பேராய திருப்பணிகள் சிறப்பாக நடைபெறவும் எங்கள் பேராயர் ஆயர்கள் மிஷனரிகள் திருச்சபையின் தலைவர்கள் வாரிய இயக்குநர்கள் திருச்சபையின் உறுப்பினர்கள் குறிப்பாக எம் திருச்சபையின் பெண்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். குறிப்பாக பேராய மகளிர் வாரியத்தின் மூலமாக நடைபெறும் சுயவேலை வாய்ப்பு திட்டம் மழலையர் பள்ளிகள் மாத்தம்மா பெண்கள் விடுதலை பணிகள் போன்ற பல்வேறு பணிகளுக்காக அவற்றை தலைமையேற்று நடத்தும் பேராயரம்மா மற்றும் குழுவினருக்காக மன்றாடுகிறோம். பெண்களாகிய நாங்கள் பொதுவெளியில் பொது நலனுக்காக போராடுகின்ற மக்களாக எங்களை மாற்றும் பொது நலனுக்காக செயல்படுகின்ற பெண்களை பாதுகாத்தரலும். பெண்களுக்கே உரிய இரக்கம் அன்பு பராமரிப்பு இவற்றை அனைவரும் பெற்றுக்கொண்டு இவ்வுலகை உயிர்களை நாங்கள் அனைவரும் இணைந்து பாதுகாக்க துணை புரியும் தைரியத்தோடும் வீரத்தோடும் செயல்பட்டு சமத்துவத்தை அனைவருக்கும் உரியதாக்க போராடும் பெண்களை மதிக்கவும் அவர்களோடு இணைந்து போராடுவதின் வழியாக கடவுளின் விடுதலை பணியை நிறைவேற்ற அருள் புரிய மன்றாடுகின்றோம். எங்கள் ஜபத்தை கேட்டருளும் இறைவா. கர்த்தருடைய ஜபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமீன். பெண்கள் அனைவரோடும் நீடித்து நிலைத்திருப்பதாக.